ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே உந்தல் முனை புதூர் மீனவ கிராமத்தில் வீடுகளில் மழைநீர் புகுந்திருப்பதால் பாதிக்கப்பட்ட சுமார் 125 மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கு அங்க? கண்டிப்பாக சாம், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையம் காரணமாக மேக வெடிப்பானது ஏற்பட்ட நிலையில் 5 மேற்பட்ட மீனவ கிராமத்தினைச் சேர்ந்த சுமார் 125 மேற்பட்ட மீனவர்கள் வந்து பாதுகாப்பாக வந்து தனியார் விடுதியில் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி மேக வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக கனமழையை தொடர்ந்து உந்தல் முனை புதூர் உள்ளிட்ட 5 மேற்பட்ட பகுதியில் உள்ள மீனவ குடும்பத்தினர் வீடுகளில் மழைநீர் புகுந்த நிலையில் 120 மேற்பட்ட குடும்பத்தினர் தற்பொழுது திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் பாம்பன் பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்ட நிலையில் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் வந்து கனமழையானது அவ்வப்போது விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி நிற்கும் நிலையில் அவர்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்க பேரிடர் மீட்புக்குழு சார்பில் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மண்டபம் பகுதியில் உள்ள உந்தல்முனை விவேகானந்த நகர் சின்னப்பாலம் புதூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மீனவ குடியிருப்பு பகுதியாக பார்க்கப்படும் இடங்களில் மழைநீர் பெருமளவில் தேங்கி நிற்பதால் அங்கு மக்கள் தங்க முடியாத சூழ்நிலை உருவாகிய நிலையில் தற்பொழுது அவர்கள் தமிழ்நாடு அரசு வடகிழக்கு பருவநிலை பேரிடர் சார்பு மீட்புக்குழு சார்பாக வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவம் போன்ற அனைத்து உதவிகளும் பேரிடர் மீட்புக்குழு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் விரைவில் நாங்கள் வீடு செல்ல வீடுகளில் தேங்கியிருக்கும் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற இந்த பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆமா, செஞ்சாரம் சொல்லி இருக்க தண்ணியை உடப்பு உடைச்சு அந்த சுடுகாட்டு பாதையை உடைச்சு விட்டாக்கா கடலுக்கு போயிருந்த தண்ணி. அதே மாதிரி அந்த மாதிரி எங்களுக்கு செய்யுங்க சார். எந்த வருஷமும் கிடையாத மழை இந்த வருஷம் பெஞ்சு மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. வகுத்தால வாயால ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப கஷ்டம். காய்ச்ச கருப்பு இருக்க இடம் இல்ல, சத சதன் கிடக்கு. எப்படி புள்ள ஊட்டியெல்லாம் இருக்க முடியும்? எல்லா வருஷத்துக்கு எந்த குறையும் இல்லை. நல்லா காலை டிஃபன் கொடுத்தாங்க, மதியம் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, காலை இட்லி கொடுத்தாங்க, மதியம் சாப்பாடு கொடுத்தாங்க, சாயங்காலம் டீ கொடுத்தாங்க. எந்த குறவும் இல்லை, நல்லா கவனிக்கிறாங்க. அதில் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. காலையில் மட்டும் சாப்பாடு வர கொஞ்சம் லேட்டாச்சு, மதியானம்னா சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. வீடோட சூழ்நிலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இறங்கியிருக்கான். ஆனால் நேற்று நிலைமைக்கு எங்களால் உள்ளே இருக்க முடியலை. நேற்று மதியானம் 1 வந்துருச்சு தண்ணி. ஆனால் நாங்கள் இங்கே வந்தது 6-7 தான் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.